வணக்கம். வீல் இப்போது மீண்டும் ஆரம்பமாகிறது. போட்டி போடுவதற்கு எங்களுடைய இன்றைய நாளினுடைய முதலாவது போட்டியாளர் ஸ்ரீபிரியா ரெடியா இருக்காங்க. வணக்கம் ஸ்ரீபிரியா. வணக்கம் அண்ணா. ஸ்ரீபிரியாட பேர் வந்து சும்மா ஒரு நடிகர பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறே. நடிகர பேர் தானே? அப்பா அந்த காலத்துல ஸ்ரீபிரியாவா பிடிக்கும்? சரி ஸ்ரீபிரியா, போட்டிக்கு வந்திருக்கிறீங்க. போட்டி பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? என்ன செய்ய வேணும் போட்டியில போடும் போது? போட்டி போடும் போது என்ன செய்ய வேணும்? சக்கரத்தை சுழட்டணும், டக்குனு அடிச்சு விடுங்க. ஓகே சரி, அப்படியானால் போட்டிக்குள் நாங்கள் நுழைகின்ற நேரம் வந்திருக்கிறது. இப்போது நேரம் 7:51 நிமிடம். இதோ உங்களுக்கான போட்டி ஆரம்பமாகிறது. கேம் ஸ்டார்ட்ஸ் நவ. இதோ போட்டி ஆரம்பமாகிறது. நாங்கள் வந்து இப்போது ஸ்ரீபிரியாவிடம் கேட்க வேண்டியது, சக்கரத்தை சுழற்றலாமா, அதற்கான கட்டளையை நீங்க பிறப்பிக்க முடியுமா? ஓ சுழற்றலாமா. ஒரு முறை சொல்லுங்க பாபம். சக்கரத்தை சுழற்றலாமா. இதோ சக்கரம் வேகமாக சுழல்கிறது ஸ்ரீபிரியாவினுடைய கட்டளைக்கு அமைவாக. எனவே இப்போது எங்கே இந்த சக்கரம் சென்று நிற்குமோ அங்கு எது பொறிக்கப்பட்டிருக்குமோ அது ஸ்ரீபிரியாவுக்குரியதாக மாறும். டிமாக் வழங்குகின்ற மோட்டபைக், அது மாத்திரமல்லாமல் சிங்கரினுடைய ரைஸ் குக்கர், சண்முகாசில் குடும்ப சங்கீதமாக உணவருந்துவதற்கான ஒரு லக்கி ஃபேமிலி வவுச், இதுல எது உங்களுக்கு பரிசாக கிடைக்க போகிறது? இதை தவிர பணப்பரிசுகளும் இருக்கிறது. 5,000, 3,000, 2,500, 2,000 ரூபாய் என்ற அடிப்படையில பணப்பரிசுகளும் இருக்கு. ஸ்ரீபிரியாக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இப்போது மெல்ல மெல்ல சக்கரம் சுழல்கிறது, வேகம் குறைந்து கொண்டே இருக்கிறது. எங்கே சென்று நிற்கும் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே மோட்டர் பைக் அதிர்ஷ்ட பட்டியலில் இதுவரை மிக குறுகியவர்களுடைய பெயர்கள் தான் இணைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய லிஸ்டில் கொஞ்சம் பேர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக அந்த பட்டியல் இணைந்தால் கூட வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. மோட்டர் பைக் வெகு சீக்கிரத்தில் கிடைக்கப் போகிறது. இப்போது வீல் மெதுவாக சுழல்கிறது, வேகம் மிக மிக குறைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வலப்பன ஸ்ரீபிரியாக்கு என்ன பரிசு? என்ன பரிசு? ஆமாம், 3,000 ரூபீஸ். கங்கிராச்சுலேஷன்ஸ். ஸ்ரீ பிரியா, உங்களுக்கு 3,000 ரூபீஸ் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. சூப்பர் சூப்பர். ஸ்ரீபிரியா எங்கிருந்து பேசுறதா போட்டு சொன்னீங்க? வலப்பனை அண்ணா. ஓகே, வலப்பனை ஸ்ரீபிரியாவுக்கு 3,000 ரூபாய். இன்னொரு வாய்ப்பு வேணுமா? என்ன மாதிரி? அதிகரித்துக் கொள்ள முடியும். பாருங்க, 3,000 இன்னும் அதிர்ஷ்டம் அதிகரிச்சிருக்கலாம். ஆனாலும் கூட உங்களுடைய போன் கட் ஆயிட்டது. ஓகே, எப்படியோ நன்றி, வாழ்த்துக்கள். இதே போன்ற எல்லோரும் போட்டியிடலாம். அடுத்த மனத்தியலத்திலும் வாய்ப்பு இருக்கிறது. வர்ணம் எஃப்எம் இன் விஸ்வரூபத்தில் மணிக்கொரு வெற்றியாளர் நீங்களாக கூட இருக்கலாம். வர்ணத்திற்கு கால் பண்ணுங்க. சுழலும் சக்கரத்தை சுழற்சி வெல்லுங்கள். இலங்கையின் முதல் தர நாமமான சிங்கரிடமிருந்து சிங்கர் ரைஸ் குக்கர்கள்.